வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமுவின் மல்டி கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து இந்த குக்கிங் டிப்ஸ் வேணும், எங்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக சமைச்சிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க, எப்படி பண்ணணும்னு நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரதே இல்லை. இப்போ சாஃப்டாக சப்பாத்தி வரணும்னா எப்படி பண்ணணும்? ஒரு அளவுக்கு கோதுமை மாவு போடுறோம், அரை உப்பு போடுறோம், 50% தண்ணி விடணும். சுடு தண்ணி விட்டிங்கன்னா சாஃப்டாகிடும். அதே மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி நல்லா திரட்டிட்டு, மாவு ஜாஸ்தி ஓட்டக்கூடாது, திரட்டிட்டு தவாவில் சுட்டுட்டு, மேபி ஒரு ஜல்லடு இருந்துச்சுன்னா அது மேலே எடுத்து போட்டிங்கன்னா அழகாக புட்ஸுன்னு வரும், ஃபுல்கா சப்பாத்தி. இது சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போகிறோம் இந்த சப்பாத்தியை, எப்படி அது அது சாஃப்டாகவே இருக்கும், சமைத்தாண்டு வரட்டி மாதிரி ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஈரத்துணி வெள்ளத்துணி எடுத்து தண்ணியில் நினச்சிடுங்க, நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துருங்க, நல்லா பிழிஞ்சிடுங்க. அது தண்ணி பதமே இருக்கக்கூடாது, அந்த ஜில்லுன்னு தான் அதாக இருக்கணும், அதாவது ஜில்லுன்னு இருக்கணும், அது அது ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளோ தர தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிடுங்க, ஒட்டை பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதில் இந்த சப்பாத்தி வச்சுட்டு மூடிட்டு போட்டுருங்க, அப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலையோ இல்லை டப்பாலையோ போட்டு வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சப்பாத்தி மூணு நாளாகணும் சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு அழகு கோதுமாவுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய், அரை உப்பு, அதே மாதிரி தண்ணி வந்து 50% போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது, இட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டை மாதிரி வருது, இட்லி சரியாக வர மாட்டேங்குது. அளவு பார்த்திங்கன்னா ஒரு அழகு, சரி, 1 கிலோ அரிசியில் 1/2 கிலோ, 1 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 20 கிராம் வெந்தயம், தனித்தனியாக ஊற வைக்கிறோம், 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அரிசியை குறை குறைன்னு ஆட்டுறோம், உளுத்தம்பருப்பு பொங்க ஆட்டுறோம். நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மேலே போட்டுடுறோம். மறுநாள் காலத்தில் பொங்கி வழிஞ்சிருக்கும். இப்போ மெயினாக இதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம துணி போட்டு வந்து அந்த இட்லி தட்டில் துணி போட்டு அந்த இட்லி செய்கிறதே இல்லை, அப்படி தான் அந்த எண்ணெய் தலை விட்டு ஊற்றிடுறோம். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழிக்கரண்டி எடுத்து உப்பு போட்டு ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த மாவை கரைக்கணும். மாவு சரியாக கரைக்காமல் போட்டிங்க அப்படின்னா இட்லி கட்டை மாதிரி வந்துடும், ஊத்துற பதத்தில் வரணும். தண்ணி ஊற்றிட்டு ஊத்துற பதத்தில் எடுத்து வந்து அந்த இட்லி தட்டில் ஊற்றும்போது அந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய வாங்கி பொருளில் வாங்கி வீட்டில் வச்சிடறோம், மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி, பருப்புகள்லாம். சமயத்தில் கோதுமை மாவில் வண்டு பிடிக்குது, அந்த வண்டு பிடிக்காமல் இருக்கணும், வேணா பிடிக்கணும். மைதா மாவுலேயோ கோதுமை மாவுலேயோ எந்த மாவில் வச்சிங்களோ அந்த மாவில் வண்டு பிடிக்குது. அந்த வண்டு வராமல் இருக்கணும் என்ன பண்ணால், அந்த கோதுமை மாவில் இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அந்த வண்டு கிட்டேயே வராது. அந்த புண்ணு, அதாவது அந்த டப்பாவில் வந்து அந்த வண்டே இருக்காது, அந்தளவுக்கு வந்து அந்த உப்புக்கு ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி இப்போது நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம், எப்படி வீட்டில் வந்து பொருள் வாங்கி வச்சுக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி வைக்கக்கூடாது. கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அதில் இருக்கிற சத்துலாம் போயிடும்னு சொல்லுவோம். எது வந்தாலும் மேபி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ ஒரு பாலித்தீன் பேக், அதாவது பேக்கு பிளாஸ்டிக் பேக் இருக்கக்கூடாது, மேபி ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை டப்பர்வேர் கண்டெய்னரோ நீங்கள் வந்து இந்த காய்கறியை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அப்படி வச்சிங்க அப்படின்னா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஏர்டைட் கண்டெய்னர் வைக்கும்போது. பச்சை மிளகா வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 50 கிராம் பச்சை மிளகா வாங்கி ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பச்சை மிளகா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காம்பு மாத்திரம் கிழித்து எடுத்து வச்சிங்கன்னா அந்த பச்சை மிளகா வந்து 4 பழம் வந்தாலும் அதாவது என்னாவது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். நம்ம கீரை சமைக்கிறோம், கீரை சமைக்கும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கணும்னா 1 சிட்டிக்கை உப்பு அப்படின்னா 1 சிட்டிக்கை சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா, 1 சிட்டிக்கை போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பச்சை கலர்லேயே மெயின்டைன் ஆகும். இதே தான் வெண்டைக்காய்க்கும் அந்த கலர் ரீடைன் பண்ணணும்னா 1 சிட்டிக்கை உப்பு அப்படின்னா 1 சிட்டிக்கை சர்க்கரை போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஆப்பம் எங்களுக்கு வந்து சாஃப்டாக வரல, ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆப்பம் செய்ய தெரியல சரியாக. நிறைய பேர் வந்து மீந்து போன சாதத்தை சேர்க்கலாம், அற்ப சேர்த்து அரைக்க சொல்கிறாங்க, புழுங்கரிசி சாதத்தை சேர்த்து அரைக்க சொல்கிறாங்க, தேங்காய் போட்டு அரைக்க சொல்கிறாங்க, என்னென்னா சொல் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஆப்பத்துக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு அழகு
பச்சை அரிசி, அப்படி இல்லைனா புழுங்கலரிசி, ஏதாவது ஒரு அரிசி இருந்தால் போதும், ஏதாவது ஒரு அரிசி, ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு, நாலு வெந்தயம், இதை மொத்தமாக போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மேபி ஒரு 4 hours ஊற வச்சா போதும். நல்லா அலசி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டாலும் சரி, இல்லை கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். அரைக்கும் போது ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க, சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பத்தை ஒரு 2 மணி நேரம் அரைச்ச பிறகு 2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஆப்பம், அது அழகாக அந்த கடாய் மாதிரி அந்த ஆப்பம் வரும். இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால்னு சொல்லும்போது தேங்காய் நல்லா திருவிக்கிறோம், திருவிட்டு சுடுதண்ணி எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் பண்ணுறோம், அந்த தேங்காய் போட்டு திருவி தேங்காய் போட்டுரும், திருவிழா தேங்காய் போட்டு நல்லா கையிலேயே அதை சூடு, கையில் எவ்வளோ சூடு தாங்க முடியும் அந்த கையிலேயே நல்லா என்ன பண்ணுறோம், நல்லா எடுத்து ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் திக்கான ஒரு பால், ரெண்டாவது பால் எடுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரை அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலுக்கும் ஆப்பத்துக்கும் ஒரு அலாதியான ஒரு டேஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன், கலக்கலான ஒரு டேஸ்ட்டு அந்த தேங்காய் பால். தயிர் புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, தயிர் சாதாரணமாக வந்து வெயில் காலத்தில் புளிச்சு போகுது, தயிர் புளிக்காமல் இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பச்சை மிளகாய் அதை போட்டிங்க அப்படின்னா புறக்குத்துறோம் இல்லையா, புறக்குத்தும் போது அதில் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அழகாக தயிரும் நல்லா புறக்குத்திரும், அது மாதிரி புளிப்பும் வேறாது. அது என்ன எழுதுன்னா அப்போது தயிர் வந்து ஒரு கேக் மாதிரி வந்துடும். ஸோ அப்போ வந்து தயிர் சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த கரம் மசாலான்னு சொல்கிறோம், இந்த கரம் மசாலா பொடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் கரம் மசாலா பொடி வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, அது வந்து வாசனைக்காரனை தவிர டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா பொடி கிடையாது. அதனால் அந்த கரம் மசாலா வேணுன்றவங்க எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி, எது ஜாதி பத்திரி, அன்னாசி பூ, மராட்டி மொக்கு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், சோம்பு, அதே மாதிரி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு நல்லா ஆற விட்டுட்டு, அதாவது வறுக்கக்கூடாது, வெயிலில் ஆற விட்டு மிஷினில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அது மாதிரி கரம் மசாலா பவுடர் கிடைக்கும். குழம்பு, இந்த குழம்புன்னு சொல்லும்போது காரக்குழம்பு, வத்த குழம்பு, அதே மாதிரி நான்வெஜிடேரியன் மீன் குழம்பு, இறா குழம்பு, குழம்புன்னு சொல்லும்போது எவ்வளோக்கு எவ்வளோ புளி அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. புளிக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சேர்த்துக்கலாம், மேபி பெங்களூர் டொமேட்டோவோ அப்படி இல்லைன்னா நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது புளி கம்மியாகிடுது, ஏன்னா புளி வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கூடிய தன்மை அந்த புளிக்கு இருக்குது. அதனால் தக்காளி இன்க்ரீஸ் பண்ணிட்டு புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து அந்த காரக்குழம்புக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக வரும். ஒரு நல்ல காரக்குழம்பு அப்படின்னா நான் சொன்ன தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிச்சிக்கணும். அது மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணியாக போட்டு நல்லா கொதிக்க உடனே அது வெங்காயம் பூண்டு காரக்குழம்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதையே பேஸ் பண்ணி நம்ம நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சுக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய பழங்கள் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது, அதே மாதிரி கொய்யா பழம் இருக்குது, சப்போட்டா பழம் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. நம்மளால் அதை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு முடியல. நான் என்ன சொல்ல வரேன், அந்த பழங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டுட்டு அந்த பழத்தெல்லாம் அதில் போட்டுருங்க. ஆரஞ்சு பழம் தவிர, அதாவது செக்மெண்ட் ஃப்ரூட்ஸ் தவிர இதெல்லாம் அந்த தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை பிடிங்க, எலுமிச்சம் பிழிஞ்சி போட்டிங்க அப்படின்னா அந்த நிறம் மாறாது. அதில் அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி போட்டாலும் நிறம் மாறாது, வாழைப்பழத்தை போட்டாலும் நிறம் மாறாது. இப்படின்னா எடுத்து அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம் பழம் போட்டு போட்டுட்டோம், என்ன பண்ணிங்க அதை அது அப்படியே அந்த பழத்தெல்லாம் எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு போலில் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்கு மேபி கொஞ்சமாக வெனிலா ஆசிஸ், வெனிலா ஆசிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம சாப்பிட பிடிக்கல, பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கல, லஞ்ச் பிடிக்கல, இல்லை டின்னர் பிடிக்கல, சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்னா இதை ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிடும்போது பழமும் வேஸ்ட் ஆகாது, சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழங்கள் நிறைய இப்போ சீசன் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணதே தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லப்போகிறோம், நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஜூஸஸ் கொடுக்கலாம். சாதாரணமாக கேரட் சாப்பிடாது, பீட்ரூட் சாப்பிடாது, குக்கும்பர் சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாத ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜூஸ் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாருக்குமே வைட்டமின் சி தேவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் காம்பினேஷன் ஆஃப் ஜூஸ் என்ன சொல்கிறேன்னா, யாருக்குமே அந்த கேரட் வந்து ஜூஸாக குடிச்சா ஐ மீன் சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன்,
ஒரு 50% கேரட் ஜூஸு, 50% வந்து ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு பழம் ஜூஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸும் கேரட் ஜூஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் தேன் விட்டுட்டு அதில் பொடியாக கட் பண்ண புதினா போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்கு, காம்பினேஷன் ஆஃப் கேரட் அண்ட் தி ஆரஞ்ச் ஜூஸ். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் அண்ட் கிரேப்ஸ். மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறது 50% கிரேப் ஜூஸாக இருக்கலாம், பன்னீர் திராட்சையாக இருக்கலாம், இல்லை கருப்பு திராட்சையாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பீட்ரூட் ஜூஸாக இருக்கலாம். பீட்ரூட் ஒரு வீக் அளவு கொடுத்து வச்சாலும் சரி, இல்லை அப்படியே ஜூஸ் எடுத்தாலும் சரி. இப்போது 50% பீட்ரூட் ஜூஸு, 50% கிரேப் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி 2 டீஸ்பூன் தேன் விட்டுக்கோங்க. துளசி அப்படின்னா புதினாலே போட்டு ஒரு டாப் எலுமிச்சை பழம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மூணாவதாக இளநீர் ஒரு 50%, 50% வந்து குக்கும்பர் ஜூஸ். இந்த குக்கும்பரை வந்து நல்லா தோலை தீவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் அடிச்சுட்டு இந்த இளநீரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 டீஸ்பூன் தேன் விட்டுட்டு 4 புதினாவில் போட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஒன்று, அது கூட வந்து தோசைக்காய் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் அடிக்கும்போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. அதில் வந்து மேபி கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பு போட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். டில் தென் ஸ்டே டியூன்.